வெல்கம் டு சேனல். நான் வசு. ஸோ ரொம்ப நாளாக வந்து இந்த பேங்க்கில் இருக்க ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பற்றி வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணுங்கள் சார் அப்படின்ற மாதிரி என்கிட்ட நிறையா பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நேற்று என்ன ஆச்சு அப்படின்னா, என் கூட ஒர்க் பண்ண ஒரு ஆஃபீஸர், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டர் தான். ஸோ நான் வந்து ஸ்கேல் ஒன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நானும் ஸ்கேல் ஒன், அவரும் ஸ்கேல் ஒன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பிரான்ச்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனார். அவர் வந்து என்கிட்ட நிறையா விஷயங்கள் வந்து இதை பற்றி வந்து சொன்னார். ஸோ இப்படிலாம் வந்து இருக்குது அப்படி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த டைமில் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ பேங்கிங்கில் இருக்க அந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ், அதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு இருக்குது அப்படின்றத பார்த்து அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தம்ப்நெயிலே வந்து பார்த்துருப்பீங்க. அவர் நானும் வந்து இந்த பிரான்ச் வந்து ஒரே டைமில் தான் வந்து ஜாயின் பண்ணோம். ஸோ 2022 வந்து இந்த பிரான்ச் வந்து ஜாயின் பண்ணோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பேங்கிங் வந்து ரொம்ப புதுசு, எனக்கு வந்து எதுவுமே தெரியாது. ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. எனக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் அவரை பார்த்து வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ எப்படி வந்து ஒரு என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணுறது, ஒரு ரூரல் ஏரியாவில் இருந்தால் அங்கே போய் எப்படி என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணுறது, கஸ்டமர்ஸ் எப்படி சமாளிக்கணும். ஸோ ஒரு அட்மின் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சுனா அதை எப்படி சமாளிக்கணும்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாரு. உண்மையிலே அவர் போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் ஒன்றும் பண்ண முடியாது, பேங்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு இன்எவிட்டபிளாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவாய்டே பண்ண முடியாது. கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன அப்படின்றத பார்த்து வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்க வந்து என்னதாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். எல்லா ஸ்டாஃப் போகிறப்பையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டமாக தான் வந்துருக்கும். பட் உங்கள் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா போனாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி வந்து ஒரு 2-3 days அது வந்து நம்ம வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எனக்கு வந்து இருக்குது. பட் அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்றப்போ அது நம்மளால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்களும் ஃபியூச்சரில் வந்து பேங்கர் ஆகிறப்போ வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு பிரான்ச்சஸ் போகிறப்பையும் உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு கொலீக்ஸ் வந்து கிடப்பாங்க. அவங்க போகிறப்ப இதை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் தான் நேற்று எனக்கு வந்து இருந்துச்சு. ஸோ இன்ஃபேக்ட் வந்து போயிட்டு அவர் விட்டுட்டு அவர் அந்த பெண்டிங் ஒர்க்லாம் லாஸ்ட் முடிச்சுட்டு வரதுக்கு நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு. பட் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக தான் வந்து போச்சு. ஸோ இப்போ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பற்றி வந்து பார்க்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங்கில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து நான் ரெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கிறேன், கிளரிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு வந்து பிரிக்கிறேன். ஸோ யாராக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 30 வருஷத்துக்கு நீங்கள் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு 30 ஏஜில் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி டேட்டுக்கு பேங்கிங் வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து 60 வருஷமாக இருக்குது. 30 வருஷத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 10 பிரான்ச்சாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாறிடுவீங்க. ஸோ இந்த 10 பிரான்ச் அப்படின்றது வந்து மினிமம் தான். ஸோ ஏன்னா வந்து ஒவ்வொரு 3 இயர்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து இருக்கும். 3 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாங்கன்றப்போ அந்த 30 இயர்ஸ் பார்த்தோம்னா வந்து ஒரு 10 பிரான்ச் நீங்கள் கண்டிப்பாக வந்து மாறிடுவீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பிரான்ச்சஸ் போகிறதுக்கு வந்து மேபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஸ்பவுஸ் ட்ரான்ஸ்ஃபரோ இந்த மாதிரி வந்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ்லையோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆகிற சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரான்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பீங்க. பட் மினிமம் அந்த 10 பிரான்ச்சஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக எல்லாருமே அவங்களோட கெரியரில் வந்து ஒரு 30 வயசில் ஜாயின் பண்ணாங்கன்னா பார்த்துருவாங்க. ஒரு 25 வயசில் ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னொரு 2 பிரான்ச் எக்ஸ்ட்ரா வந்து பார்ப்பீங்க, அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளரிக்கல் கேடரில் இருக்கவங்க அப்படின்னா நம்ம கைபிபிஎஸ்ல எக்ஸாம் அப்படி தான் நடக்குது இல்லையா, கிளரிக்கல் தனியாக நடக்குது, ஆஃபீஸர் தனியாக நடக்குது. கிளரிக்கல் கேடரில் இருக்கீங்க அப்படின்னா வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்றது வந்து அவைலபிலிட்டியை பொறுத்து உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். உங்களை வந்து ரொம்ப அந்த அதர் ஸ்டேட் அந்த மாதிரிலாம் போட மாட்டாங்க. மோஸ்ட்லி நீங்கள் செலக்ட் ஆகிற டிஸ்ட்ரிக்ட்லேயே தான் வந்து மாறி வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைன் பண்ணிகிட்டே வந்து உங்களுக்கு வந்து இருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டேட் பேங்க்லாம் பார்த்தோன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும் இந்தியாவில், எல்லா ஸ்டேட்லேயும் அதிகமாக இருக்கும், எல்லா டிஸ்ட்ரிக்ட் இருக்கும், ரொம்ப அவைலபிலிட்டி இருக்கும், ரொம்ப பக்கத்தில் போடுவாங்க. இல்லை மற்ற பேங்க்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தூரமாக போவாங்க. பட் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸர் அளவு அதர் ஸ்டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா போகாது. கிளரிக்கல்னா அந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே அந்த பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும், அந்த 3 இயர்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு இருக்கும், ஆனால் பக்கத்தில் தான் போயிட்டே வந்திருப்பீங்க. ஆனால் ஆஃபீஸர் அப்படின்னு போறீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸர், மேனேஜர், சீனியர் மேனேஜர் அப்படின்னு போறீங்க அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து அதர் ஸ்டேட்டில் தான் போடுவாங்கன்னு இல்லை, பட் அதர் ஸ்டேட்டில் போடக்கூடாதுன்னு இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் போகலாம், அவைலபிலிட்டியை பொறுத்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கில் வந்து ஒரு தமிழ்நாடுன்னு எடுத்துக்கோமே, தமிழ்நாட்டில் வந்து நிறைய மேனேஜர் தேவைப்படுறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யாருமே ப்ரொமோஷனை எடுக்கல அப்படின்றப்போ இங்கே நிறைய அவைலபிலிட்டி வருதுன்னா வேற ஒரு ஸ்டேட்லேருந்து இருப்பாங்க, அப்போ அவங்க வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ வேற ஒரு ஸ்டேட்டில் நிறைய தேவைப்படுது அப்படின்னா நம்மளை தூக்கி அங்கே போடுவாங்க. ஸோ அந்த டைமில் அந்த பேங்க்குக்கு அந்த பேங்கோட பாலிசிஸ் அதுக்கப்புறம் வந்து அவைலபிலிட்டியை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பண்ணுவாங்க. கிளரிக்கல்னா உங்களை வந்து அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்கலாக வந்து ரொம்ப தூரம் அதர் ஸ்டேட்லாம் பண்ண முடியாது. பட் ஆஃபீஸர் அப்படின்னா கண்டிப்பாக அதர் ஸ்டேட்டுக்கு வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிட் மாதிரி தான். நீங்கள் மேனேஜர் அப்படின்னா கீழே இருக்கும், அந்த பிரமிட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜர்னா கொஞ்சம் சின்னதாகும். அடுத்து வந்து டிவிஷனல் மேனேஜர், சீஃப் மேனேஜர், ஜென்ரல் மேனேஜர் மேலே மேலே போகிறப்போ அது சின்னதாகிட்டே போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி ரொம்ப கம்மியாக இருக்குன்றப்போ உங்களை வந்து எங்கே வேணாலும் போடலாம். அதர் ஸ்டேட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நீங்கள் போகிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் இனிஷியலாக ஆஃபீஸராக இருக்கவங்க எல்லாருமே அதர் ஸ்டேட் சர்வீஸ் வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு 3 வருஷமோ 5 வருஷமோ அந்த பேங்கோட பாலிசிஸ் பொறுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபியூச்சரில் அந்த அவைலபிலிட்டியை பொறுத்து நீங்கள் ஸ்கேலில் மேலே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து இருக்கும். எனக்கு வந்து நான் மேலே மேலே வந்து போகணும் அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ்க்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக தான் இருக்கணும். இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய லெவலில் போவேண்ணா, நான் வந்து கீழே இருந்துக்கிறேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து தாராளமாக இருக்கலாம். உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அந்த அவே ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் வந்து பண்ண மாட்டாங்க.
ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து சாதக பாதகங்கள்லாம் என்னென்ன, ஸோ அதுதான் நிறையா பேர் வந்து கேட்டாங்க. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்க. ஸோ இது வந்து என்னோட ஒரு பெர்செப்ஷனில் நான் வந்து சொல்கிறேன், நான் பார்த்தது சில விஷயங்களை வச்சு வந்து சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த புது புது விஷயத்தெல்லாம் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், புது புது பீப்புளை மீட் பண்ணணும், புது கல்ச்சரை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் உள்ள நீங்கள் ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் உங்களை பெரிய விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாதர் பண்ணாது. ரொம்ப ஜாலியாக புது புதுசாக போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புது ஒரு கல்ச்சரை பார்க்குறது, சில பேர் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆந்திராவுக்கு வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கூட ஆந்திராக்கு வந்தது கிடையாது, திருப்பதிக்கு ஒரு டைம் வந்திருக்கிறேன் தவிர மற்றபடி ஆந்திரா பற்றி சுத்தம் ஐடியா இல்லை. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு புது லாங்குவேஜ், இங்கே ஒரு புது கல்ச்சர், இங்கே ஒரு புது பீப்புள் மீட் பண்ணுறோம், அது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விரும்புகிற ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் உங்களை எந்த விதத்துலையும் பாதிக்காது, ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போயிட்டே இருக்கலாம். பட் எனக்கு அதெல்லாம் வந்து பிடிக்காது, நான் வந்து ரொம்ப வந்து அந்த மாதிரி சும்மா போயிட்டே இருக்கிறதுலாம் பிடிக்காது, எனக்கு ஒரே இடத்துல வந்து இரிட்டேன் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் தான். ஸோ நான் வந்து என்ன இருக்கோ அதை வந்து சொல்கிறேன், பட் அது நல்லதா கெட்டதா உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இன்னொரு விஷயம் இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து என்ன ப்ராப்ளமோ எல்லாரும் வந்து சொல்கிறது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியிலேருந்து நம்ம ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அவேவாக போயிடுவோம். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து பேங்க்ல ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ஒர்க்கிங் உமனே நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போகிறப்போ வந்து உங்களால் அவங்கள எங்கே எல்லா இடத்துக்கும் வந்து கூட்டு போக முடியாது. நீங்கள் போகிற இடத்துக்கு ஏன்னா அவங்களோட ஒர்க் நேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு மாதிரி இருக்கும், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு டைமிங்ஸ் இருக்கும், ஒர்க் இருக்கும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றப்போ வந்து அவங்கள வந்து உங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா போகிற இடத்துல அக்கமடேட் பண்ணி வந்து கூட்டிகிட்டு போக முடியாது. ஸோ குழந்தைங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கூட்டிகிட்டு போக முடியாது, அந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து மேபி அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அக்கமடேட் பண்ணிட்டு போகிறப்போ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறப்போ வந்து மேபி அவங்களும் ஒரு நான் ஒர்க்கிங்காக இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் அவங்க ஒர்க்கிங்காக இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுவே கஷ்டமாக இருக்கும். ஸ்பௌஸ் ட்ரான்ஸ்ஃபர் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, பட் அது எந்த அளவு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. நான் பார்த்த அளவு நிறைய பேர் அது வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் வந்து இருக்காங்க. ஸோ வந்து ஒரு பேங்க்லேயே ஒர்க் பண்ணாங்கன்னா மேபி வந்து அது வந்து ரொம்ப கன்சிடர் பண்ணுறாங்க. மற்றபடி வந்து இந்த ஹஸ்பண்ட் இருக்க இடத்துக்கு தான் ஒய்ஃபை போஸ்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து பேங்க்ஸ்க்கு வந்து அவைலபிலிட்டி இருந்தால் பண்ணுவாங்க, பட் இல்லாத நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாதுன்றப்போ 100% கேரண்டி கிடையாது. அது உங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் ஹஸ்பண்ட் இருக்க இடத்துக்கு உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அப்படின்றது 100% கேரண்டி கிடையாதுன்றப்போ அந்த இடத்துல ஒரு ஹஸ்பண்ட் இருக்க இடத்துக்கு ஒய்ஃப் இருக்க இடத்துக்கோ பண்ண மாட்டாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்கன்னு கிடையாது, 100% பண்ணணும்னு கிடையாது. ஸோ வேகன்சி இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து இருக்கும் அப்படின்றப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்றுக்கு வந்து ரெடியாக இருக்கணும். ஸோ நம்மளோட பெர்செப்ஷன் தான், சில பேர் என்ன நினைப்பாங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டைம் வந்து ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணணும், இல்லை எனக்கு பணம் தான் முக்கியம் அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க. நான் அந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க, நான் பார்த்துட்டு ஃபேமிலி குழந்தைங்களாம் ஒரு இடத்துல இருக்கும், அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும். ஸோ அது ஒருத்தவங்களோட மைண்ட் செட் பொறுத்து தான், சில பேர் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க, சில பேர் இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபியூச்சர் வந்து கல்யாணம் பண்ணுறப்போ வந்து இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பண்ணணும். ஒரு பேங்கராக நீங்கள் ஆகிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பேங்கிங் அப்படின்றத நான் வந்து பார்த்தப்போ நிறையா வந்து என்ன இது பண்ணேன்னா வந்து நிறையா பேர் வந்து கிளரிக்கலாகவே வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. ஸோ ப்ரொமோஷனே எடுத்துக்க மாட்டாங்க, ஒரு 20 வருஷம் 30 வருஷமாக இருப்பாங்க. இவங்க ஏன் ப்ரொமோஷனே எடுக்கல அப்படின்றப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஃபேமிலியோடு இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ மணியோட ஃபேமிலி அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ண காரணம், அதுக்காக வந்து கிளரிக்கலில் கம்மியாக சேலரி வரும் அப்படின்லாம் இல்லை, அவங்களுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரிமெண்ட் இருக்கும், டிஏ இன்க்ரிமெண்ட் எல்லாமே இருக்கும். பட் அந்த ஆஃபீஸர் மேனேஜர் அளவு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு இருக்காது. பட் இதுலேயும் வந்து டீசெண்டாக வந்து ஒரு ஃபேமிலியை லீட் பண்ணுற அளவு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் வந்துகிட்டே தான் வந்து இருக்கும் கிளரிக்கலாக இருந்தாலும். ஸோ அவங்களாம் வந்து அதை ப்ரிஃபர் பண்ண காரணத்தினால அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் ஆயிருக்காங்க. ஸோ சாய்ஸ் நம்மளது தான். ஸோ நம்ம வந்து ஒரு கிளரிக்கலாகி எனக்கு வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் முக்கியம், ஃபேமிலி முக்கியம், ரொம்ப தூரம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தோம் அப்படின்னா, இல்லை எனக்கு பணம் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்தாலும் போதும் அப்படின்னா நீங்கள் அதாவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். அதுலேயும் டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கும், பட் உங்களை பக்கத்தில் தான் பண்ண போகிறாங்க. இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சம்பாதிக்கணும், நிறைய பெரிய பெரிய பொசிஷன் போகணும், நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் வந்து பார்த்தா அவங்களுக்கு கூட அக்கமடேட் பண்ண முடியும், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று தான் நமக்கு வந்து கிடைக்கும், இதுவும் வேணும் இதுவும் வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் உள்ள நீங்கள் ஆளாக இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லைஃப் வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் வந்து இருக்கும். இல்லை அப்படின்னா வந்து நான் சொன்ன மாதிரி வந்து இப்போ நிறைய பேர் நான் பார்ப்பேன், அவங்க ஃபேமிலி ஒரு இடத்துல இருக்கும், இவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, அடிக்கடி போய் மீட் பண்ணுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து எனக்கு வந்து அந்தளவு ஒரு இடத்துல அப்படிலாம் நம்ம வந்து காசு சம்பாதிக்கணுமா அப்படின்ற மாதிரி நான் வந்து தோணும். ஆனால் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி வந்து தோணும். ஸோ சாய்ஸ் உங்களுக்கு தான். ஸோ ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் டிசைட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த சிச்சுவேஷன் அப்படின்றது வந்து சொல்கிறேன். நான் பேங்கிங்கில் டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக வந்து இருக்கும்.
அதனால வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் நாளைக்கு ஒரு பேங்கர் ஆக போகிறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புறேன். இதை பற்றி ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கேட்கணும், டீட்டெயில்ஸ் டவுட் ஏதாவது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இல்லைனா வீடியோட ஸ்டார்டிங்காக என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி.